வெல்கம் டு ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கால் கப் வந்து பொட்டுக்கடலை. ஒரு கப் தேங்காய் வந்து நல்லா குவியலாக எடுங்க, கால் கப் கடலை எடுங்க. காரத்துக்கு 3 மிளகாய், ஒரு சின்ன பீஸ் புளி வச்சுருக்கேன். இது வந்து சட்னிக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமையும் இருக்கும். 3 பல்லு பூண்டு, உப்பு தேவையான அளவு. இந்த தேங்காவும் கடலையும் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதில் தான் வந்து டேஸ்ட்டே இருக்கும். குவியலாக 1 கப்பு தேங்காய், 1/2 கப்பு வந்து கடலை எடுத்திருக்கேன். கடலை நிறைய வச்சிங்கன்னா சட்னி மாவாக போயிடும், அதனால் இந்த அளவில் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருங்க. இப்போ நான் நல்லா அரைச்சிட்டேன். தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னிலாம் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்ப லேசாக அந்த கொரகொரப்பு இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம தாளிச்சிருவோம். கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா வெடிச்சதும் கொஞ்சோண்டு உளுந்தம் பருப்பு, அப்புறம் ரொம்ப கொஞ்சமாக சீரகம் நான் சேர்க்குறேன், வாசனைக்காக நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம். சீரகம் வந்து தாளிக்க வேண்டாம், சட்னியோட போடுறீங்கனாலும் போட்டு அரைச்சிடலாம். அப்புறம் கருவேப்பிலை, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச அப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு 1 சிட்டிகை பெருங்காயம் போட்டுருங்க. பெருங்காயம் வந்து சட்னியில் போடும் போது உங்களுக்கு அது வந்து வாய்வு பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு பெருங்காயம் போடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், வாய்வு தொல்லை இருக்காது. சில பேருக்கு இந்த பொட்டுக்கடலை தேங்காய் சட்னினா ஒத்துக்காது, அதனால் பெருங்காயம் போடும் போது வாய்வு பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து தேங்காய் சட்னி தாளிச்சிட்டோம், இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க ஹெல்த்தி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.